ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரணி அன்பு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பிரதர், என்னோட சித்தப்பா பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி நாள் வந்து என்னென்ன நடந்துச்சு. இந்த மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் வீட்லேயே நடக்கக்கூடிய மேரேஜ். இங்கே வந்து எந்த மாதிரி சடங்குலாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்லேயே நடக்கிறது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானெலாம் ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேரேஜ்க்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு வைப்பாங்க. ஸோ அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்ருக்கேன். இந்த நலுங்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமா அவங்க அந்த மாதிரி யாராவது நலுங்கு வைக்கிறவங்க வைப்பாங்க. அண்டு நான் வந்து கோலம் போட்டுட்ருந்தேன். இன்னும் ரெண்டு அக்காங்க வந்து பார்த்திங்கன்னா கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வீடு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு வளகாப்பு போட்டேன். ஸோ அதே வீடு தான். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலகாரம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா வந்து போட்டுட்ருந்தாங்க. அது வந்து நான் வந்து எடுத்து கொடுத்துட்ருந்தேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். மாப்பிள்ளையோட தாய் மாமா அவங்க வந்து சாப்பாடு செஞ்சு போட்டு இன்றைக்கி நலுங்கு வைக்கிறாங்க. அண்ட் அந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. வீடும் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே தான் மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாம் வைக்கிறாங்க. அதனால் எல்லாம் டெக்கரேஷன் அந்த மாதிரி ஒர்க்லாம் போயிட்டுருந்தது. இங்கே வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டில் தான் வந்து மேரேஜ் வைப்பாங்க. வெளியில் மண்டபம் அந்த மாதிரி கொஞ்சம் தூரமாகலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ வீட்டில் வச்சால் மட்டும்தான் எல்லாருமே வருவாங்க, வெளியில் வச்சாலாம் மேக்ஸிமம் யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குது அந்த மாதிரினா இந்த மாதிரி தான் வைப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு வைக்க போகிறாங்க இனி அடுத்து மாப்பிள்ளைக்கு. இது வந்து மாப்பிள்ளை அண்ட் நலுங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிரை மேலே தான் ஏறி போவாங்க. அண்டு அதுதான் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா குதிரை காலெல்லாம் வந்து பொட்டு வச்சு அதை வந்து சாமி கும்பிட்டு அதை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கே வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கல்யாணம் ஆகிற அன்னைக்கு காலையில் மாப்பிள்ளை கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி நிறையா வந்து சடங்கு வந்து குதிரை மேலே ஏறி போவாங்க. ஸோ அதுக்காகவே இங்கே வந்து நிறைய பேர் குதிரை வந்து வளர்த்துவாங்க வீட்லேயே. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க விநாயகர் கோயிலுக்கு தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த தேங்காய் பழம் தட்டு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நல்ல நேரம் பார்த்து நலுங்கு வைப்பாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி நாள் வந்து இங்கே வந்து வைப்பாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி, அஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்த்து வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஊர் சைடு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரியே வந்து எல்லோரும் நலுங்கு வைப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி வைக்கலாம், பட் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் மேரேஜ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து நலுங்கு வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. வீட்டு பக்கத்துலேயே இருக்க விநாயகர் கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு விநாயகர் கோயிலுக்கு வந்து இப்போ வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நலுங்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நலுங்கு வைக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் பெரியவங்க கல்லெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் நலுங்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தாய் மாமா அவங்க நலுங்கு வைக்கிறதுனால தாய் மாமா ஒய்ஃப் வந்து நலுங்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் வச்சதுக்கப்புறம் அடுத்து நான் வந்து வைப்பேன்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் நலுங்கு வச்சுட்டு இருக்கும்போது இங்கே வளையல் போடுறதுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. இந்த வளையல் போடுற பாட்டுக்கிட்ட தான் வந்து எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்து வளையல் போடுவாங்க இல்லைங்களா புதுசாக. இங்கே வில்லேஜ் இங்கே எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்ணாடி வளையல் தான் போட்டிருப்பாங்க. வீட்லேயும் சரி எப்போவுமே கண்ணாடி வளையல் மட்டும்தான் போடணும், மேரேஜ் ஆன பொண்ணுங்க எல்லாருமே கண்ணாடி வளையல் தான் போடணும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஆனால் அந்த கண்ணாடி வளையல் போட்டால் உடையறதே இல்லை, நம்ம போட்டால் உடஞ்சிருது அது எப்படின்னே தெரியல. வளையல் தான் இப்போ வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஒருத்தராக நலுங்கு வச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து வளையல் போட்டுட்டு இருந்தாங்க. இதுவே பொண்ணு வீடாக இருந்தால் பொண்ணுக்கும் வளையல் போடுறதுக்கு வருவாங்க, அப்போ எல்லாருமே போடுவாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டில் வந்து வளையல் போடுறதுக்கு தனியாக, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வளையல் போடுறதுக்காக தனியாக வந்து இந்த மாதிரி வளையல்காரம்மா வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அண்ட் நலுங்கு வைக்கும் போதும் சரி, ஸோ நலுங்கு இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலம் வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க அப்பப்போ நலுங்கு வைக்கிறப்ப. ஈவினிங் வந்து நிச்சயம் அந்த மாதிரி டைம்லலாம். ஸோ மாப்பிள்ளைக்கு வந்து இங்கே நலுங்கு வச்சுட்ருக்காங்க. அடுத்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு நலுங்கு வைக்க போயிட்டுருக்கோம். பொண்ணு வீடு வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றதுனால மாப்பிள்ளையோட அம்மா அப்பா அண்டு தாத்தா நான் பிரக்யா நாங்கள் அஞ்சு பேர் மட்டும் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேயும் நலுங்கு வைக்க கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நீங்கள் யாராவது வாங்க நலுங்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் போகிறப்ப தான் நலுங்குலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பொண்ணுக்கும் நலுங்கு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். இங்கே மாப்பிள்ளை வீட்லேயும் நலுங்கு வந்து போயிட்டே இருந்தது. அண்ட் எங்கள் பொண்ணு வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறெல்லாம் இருந்தது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பொண்ணு வீட்டுக்கு வரேன். ஸோ அதனால் சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் நாங்களும் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இனி நாங்கள் போய் ஒரு ஒருத்தராக வரிசையாக வைக்கணும். இப்போ வைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட அப்பா வந்து வச்சிட்ருக்காங்க. அடுத்து நாங்களும் ஒரு ஒருத்தராக போய் வச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங். ஈவினிங் வந்து நிச்சயம் பண்ண மறுபடியும் பொண்ணு வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. இப்போ ஈவினிங் வந்து மறுபடியும் இன்னொரு நலுங்கு வைக்கிறாங்க. ஸோ காலையில் ஒரு நலுங்கு, ஈவினிங் ஒரு நலுங்கு, மறுபடியும் விடிய காலம் ஒரு நலுங்கு. ஸோ மொத்தமாக மூணு நலுங்கு வைக்கணும். அதனால் இப்போ ஒரு நலுங்கு வச்சு வந்து முடிச்சிட்டாங்க. நலுங்கு வச்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா தலை ஃபுல்லாக வச்சு நல்லா அரைக்கி விட்டு தேய்ச்சி விட்டு தான் வந்து மாப்பிள்ளை எங்கேயும் குளிக்க வைக்கணுமா. அதனால் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு இருக்காங்க நல்லா தேய்க்க சொல்லி. ஸோ அதுதான் வச்சு இப்போ வந்து தேய்ச்சிட்டு இருக்காங்க. அது தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து மூணு சொட்டு கீழே வந்து தரையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையில் வச்சு தேய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட கால் லிட்டர் எண்ணெய்க்கு மேலே வந்து மண்டை உரி உரி எண்ணெயை ஊற்றி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆயில் மசாஜ் வடிவேலுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு டெக்கரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருந்தது. காலையில் வரைக்குமே டெக்கரேஷன் போயிட்டு தான் இருந்தது. டெக்கரேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஸ்டேஜ் அண்ட் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து சேர்ஸ் எல்லாம் வரும். ஸோ டெக்கரேஷன் வந்து விடிய விடிய பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு 75% வந்து நைட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ டெக்கரேஷனும் சைட் பை சைட் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த 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 சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ற இடம். ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே டேபிள் வரும். அண்டு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜா அந்த யூனிட்டும் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கிஃப்ட்டாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ என்னோடய அப்பா தம்பி அவங்களாம் வந்தாச்சு. என்னோடய அம்மா அவங்களாம் வந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருந்தால் அப்புறம் கொஞ்சம் நேரம் டயர்டாகி தூங்கிட்டேன். எங்கள் அப்பா மடியில் தான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த எங்கள் அப்பா மடியில் வந்து பிரக்யா படுத்து நல்லா தூங்கிட்டா. இனி வந்து பொண்ணு வீட்டுக்கு நிச்சயத்துக்கு போகணும். அதுக்கான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இது வந்து இந்த சூட்கேஸில் எடுத்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போவலை சீராக போவலை கூட ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து சில திங்ஸ் எல்லாம் எடுத்து பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கூரை சீலை அண்ட் காலையில் தாலி கட்டும் போது பொண்ணு கட்டுற சீலை வந்து கூரை சீலைன்னு சொல்லுவாங்க. அண்ட் மாப்பிள்ளை கட்டுற பட்டு வெட்டி சட்டை அதை எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஸோ சாமி படுத்து முன்னாடி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து ஏதோ காணிக்க மாதிரி ஏதோ சம்திங் அந்த அந்த சீரில் வந்து 11.5 ரூபா வந்து பைசா வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூட்கேஸ்குள்ளே தான் இது எல்லாத்தையும் இப்போ வைக்கணும். அந்த சூட்கேஸ்குள்ளே எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ சூட்கேஸ்குள்ளே வந்து இலை அரிசி அது மேலே அரிசியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு திங்ஸாக வந்து எடுத்து அடுக்கி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விலாகில் நிச்சயம் பொண்ணு வீட்டுக்கு போய் நிச்சயம் பண்ணுறதா நான் அடுத்த நாள் காலையில் மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோலாம் பார்க்கலாம். ஸோ இது இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன், கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இனி வந்து கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.